இன்றைய மன்னா மார்க் சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம் மார்க் நான்காவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் பயத்தோடு கவலையோடு குழப்பங்களோடு சென்ற சீஷர்களுக்காக தம்முடைய வார்த்தை அனுப்பி காற்றையும் கடையிலையும் அதட்டினார் அமைதல் படுத்தினார் அதற்கு பின்பு சீஷர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார் ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை எடுத்து போடுகிறது விசுவாசிக்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள் பயப்படுகிறவர்கள் விசுவாசிக்க முடியாமல் இருப்பார்கள் இன்றைக்கு காற்றின் கடலையும் அதட்டுகிற தேவன் உங்களுடைய படகில் இருக்கிறார் அவர் உங்களோடு பிரயாணம் செய்யும் பொழுது எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடி காப்பார் சீஷர்களுக்கு இந்த விசுவாசம் இல்லாமல் போனபடினால்தான் அவர்கள் பயந்தார்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்டார்கள் உமக்கு கவலை இல்லையா என்றெல்லாம் கேட்டார்கள் இன்றைக்கு இயேசுவோடு உங்களுடைய பிரயாணம் செல்கிறது இயேசுவின் இயேசுவோடு நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் உங்களுடைய படகு இயேசு இருக்கிறார் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் உங்களோடு இருக்கிறபடினால் ஒன்று உங்களை சேதப்படுத்தாதபடி காப்பார் இந்த விசுவாசத்தை தான் கத்திர எதிர்பார்க்கிறார் இயேசு நம்மளோடு இருக்கும்போது நாம் பயப்படக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதல் என்றவர் நம்மளோடு இருக்கிறார் அநேக இடங்களில் பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அநேக முறை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு உங்களையும் பார்த்து பயப்படாதே என்று சொல்ல விரும்புகிறார் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் படுத்தக்கூடியவர் உங்கள் படகில் இருக்கிறார் ஜபீப்பமாக தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா அவிஸ்வாசங்கள் கவலைகள் பயங்களை எடுத்து போடுங்க நிறைய நேரம் நாங்களும் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறோம் உங்க கக்கறை இல்லையா நீர் என் ஜபத்தை கேட்கிறீரா நீர் என்னை காண்கிறீரா நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் நீ ஏன் அமைதியாக இருக்கிறீர் நீர் ஏன் இருக்கிறீர் இப்படி பலவித கேள்விகளை நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்கு விசுவாசத்தை தார் நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை எங்களை கைவிடுவதும் இல்லை என்கிற விசுவாசத்தை தாரும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர் என்கிற விசுவாசத்தை தாரும் நீர் எங்களுக்காக வார்த்தை அனுப்பி காற்றையும் கடலை அதட்டி இறையாதே என்று சொல்லுகிறவர் என்கிற நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தை நீங்க கொள்ளும் இந்த விசுவாசத்தை தார் இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆமேன் கத்த உங்களை ஆமேன்